ஹிந்திக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரியே நம்ம தமிழ் மொழிக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு சட்டக்கல்லூரி மாணவர் உட்பட 25 பேர் வந்து காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்காங்க. மதராஸ் அப்படிங்கிற பேரை தமிழ்நாடு அப்படின்னு மாற்றணும்னு சொல்லி 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தன்னோட உயிரையே தியாகம் செய்தவர் தான் தியாகி சங்கரலிங்கனார். அதுக்கப்புறம் 1969 தமிழ்நாடுன்னு பேர் மாற்றப்பட்டுச்சு. ஆனால் அதே 1969 உத்தரப்பிரதேசிலையும், 1971 மத்திய பிரதேசிலையும், 1972 பீகார்லேயும், 1950 ராஜஸ்தான்லேயும் ஹிந்தி மொழிக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம தமிழ் மொழிக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி 2006 தமிழ்நாடு அரசு ஒரு கோரிக்கை நிறைவேற்றி அதை மத்திய அரசுக்கும் அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனால் 18 ஆகியும் இன்னும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. அப்படி என்ன அவங்க கோரிக்கை, எதுக்காக அவங்க போராடுறாங்க அப்படின்னா, இப்போ உங்கள் மேலே ஏதாவது ஒரு பொய் கேஸ் போட்டால் நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க? எதுவாக இருந்தாலும் நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், சட்டப்படியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி உங்கள் கேஸில் நீங்களே வாதாடிக்கலாம், அதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் கீழமை நீதிமன்றங்களையும் மாவட்ட நீதிமன்றங்களையும் உங்களால் வாதாட முடியுமே தவிர சென்னை ஹைகோர்ட்லேயும் இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயும் உங்களால் வாதாட முடியாது. ஏன்னா அங்கே வந்து ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான். சுப்ரீம் கோர்ட்டை விட்டுருங்க, அது வந்து டெல்லியில் இருக்குது. ஆனால் நம்ம சென்னை ஹைகோர்ட்டில், தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை ஹைகோர்ட்லேயும் மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்லேயும் நம்ம தாய்மொழியான தமிழ்லேயும் நம்ம ஸ்டேட்டோட அலுவல் மொழியான தமிழ்லேயும் வாதாட முடியாது. ஸோ நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் பழக்காடு மொழியாக தமிழாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வலியுறுத்தி தான் அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ணலையா, சட்டத்தில் எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்டால், இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கிள் 348 2 தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்தந்த ஸ்டேட்டோட ஹைகோர்ட்டில் அந்தந்த ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜை யூஸ் பண்ணிக்கலான்னு. அதுபோக அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அதாவது அலுவல் மொழி சட்டம் செக்ஷன் 7 படியும் அந்தந்த ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜே அந்தந்த ஸ்டேட்டோட ஹைகோர்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், குடியரசுத் தலைவரோட அனுமதி வாங்கி அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை உறுதி பண்ணும் விதமாக தான் 2006 தமிழ்நாடு அரசு ஒரு கோரிக்கை நிறைவேற்றி அதை மத்திய அரசுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க, குடியரசுத் தலைவரோட அனுமதி வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் 18 ஆகியும் அது இன்னும் நடக்கவே இல்லை. தமிழ்நாடு மாதிரியே மேற்கு வங்கம், குஜராத், கர்நாடகா போன்ற மாநிலங்களும் அந்த ஸ்டேட்டோட ஹைகோர்ட்டில் அந்த ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை அனுப்பியிருக்காங்க. சட்டப்படி இதுக்கு குடியரசுத் தலைவரோட அனுமதி இருந்தாலே போதும். ஆனால் மத்திய அரசுக்கு இந்த கோரிக்கையை அனுப்பி வச்சும் இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை. சரி, கோரிக்கை அனுப்பி வச்சிட்டா போதுமா அப்படின்னு கேட்டால், இல்லை, ஹைகோர்ட்டில் தமிழை வழக்காடு மொழியாக மாற்றுறதுக்கும் தமிழில் தீர்ப்புகள் வெளிவர்றதுக்கும் போதுமான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தணும், அதுக்கு போதுமான நிதி ஒதுக்கணும். சரி, இத்தனை நாள் ஹைகோர்ட்டில் தமிழ் இல்லாமல் தானே கேஸ்லாம் நடந்துச்சு, வாதாடிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ தமிழை கொண்டு வந்துட்டால் அப்படின்னு மாறிட போகுது அப்படின்னு கேட்டால், இப்போ இங்கிலீஷ் மீடியமில் படித்து இங்கிலீஷ் சரளமாக பேசக்கூடிய அட்வொகேட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே தமிழ் மீடியமில் படித்து கிராமப்புறங்கள்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள், யங் அட்வொகேட்ஸுக்கெல்லாம் ஒருவேளை இங்கிலீஷ் பேச முடியலன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி, அவங்களோடங்க மக்கள் குடிமக்களாகிய நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குது. இப்போ ஹைகோர்ட்டே வந்து மக்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற மாதிரி இல்லை மக்கள் வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வெளியிடுறாங்கன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி அவனை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா அது இங்கிலீஷில் தான் வந்துக்கிட்டு இருக்குது, அது நம்மளால் படித்து தெரிஞ்சுக்க முடியுமா? ஸோ இதுவே ஒரு வயலேஷன் தானே. நமக்கான சட்டத்தை, நமக்கான ஒரு தீர்ப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது இங்கிலீஷில் இருக்குது, அதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல. ஸோ இதுவே ஒரு அரசியலமைப்பு சட்டம் நம்ம கொடுத்துருக்க உரிமையை பறிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில், நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் தமிழ் இல்லை, நம்ம தாய்மொழியான தமிழ் இல்லை, அலுவல் மொழியான தமிழ் இல்லை அப்படிங்கிறது கூட ஒரு ஆதங்கமாக இருக்குல்ல. கேட்டால் ஹைகோர்ட்டில் வேறு மாநிலத்தை சேர்ந்த ஜட்ஜஸ் தான் நியமிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தியை தவிர வேறு எதுவும் தெரியலை அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அவங்களுக்காக நம்ம யங் அட்வொகேட்ஸ் வந்து இங்கிலீஷ் கற்றுக்குறாங்கன்னு வச்சுப்போம், அந்த வெளி மாநிலத்தை சேர்ந்த ஜட்ஜஸும் ஏன் தமிழ் கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வருது. அது நடைமுறைக்கு வந்த அடுத்த 18 ராஜஸ்தானில் அந்த ஹைகோர்ட்டில் அந்த ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ இப்படி 73 இந்த 4 ஸ்டேட்டு தவிர வேறு எந்த ஸ்டேட்டோட ஹைகோர்ட்லேயும் அந்த இங்கிலீஷ் ஹிந்தியை தவிர அந்த ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் பயன்படுத்த முடியலையே அப்படிங்கிறது தான் போராடக்கூடிய இந்த மாணவரோட ஒரு கேள்வியாக இருக்குது. அவங்க போராட்டம் வந்து வெற்றியடைஞ்சு கூடிய சீக்கிரம் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்காடு மொழியாக தமிழும் கொண்டு வரப்படணும் அப்படிங்கிறது தான் நாட்டு நடப்பு சேனலோட ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது. ஸோ இப்படி ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தயவுசெய்து எல்லாருக்கும் அனுப்பி தெரியப்படுத்துங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.